ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கோட எக்ஸாம் முடியுது. இன்னும் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்னையோட எக்ஸாம் முடியுது. எல்லாம் பி ஹாப்பியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் எல்லாம் பார்த்து எழுதியிருப்பீங்க. அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் இன்றைக்கி நல்லா படித்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பீங்க, நல்லா ஆல் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் 2 வந்து அதுக்குண்டான டேட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லீவு அப்படின்னு பற்றி கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 18 உங்களுக்கு கன்ஃபார்ம் லீவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 19 பொது விடுமுறையை விட்டாங்க, அதாவது எலெக்ஷன் டே அன்னைக்கு பொது விடுமுறை விட்டாங்க. அப்புறம் சனி ஞாயிறு லீவு. திங்கக்கிழமை 22ஆம் தேதி, அதாவது எண்ணிக்கை நாள், அந்த ஓட்டு போட்ட எண்ணிக்கை நாளும் உங்களுக்கு லீவு வருமா வராதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 4 நாள் லீவு கன்ஃபார்மு. இந்த தகவல் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்கூல் அப்டேட், காலேஜ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வியூவர்ஸ்.